காவிரி உரிமை மீட்பு குழு செயல்பாட்டாளர் க. செம்மலர் அவர்களே, அன்பு சகோதரர் குபேந்திரன் அவர்களே, நம்முடைய அன்பிற்குரிய வழக்கறிஞர் சின்னசாமி அவர்களே, மற்றும் நம்முடைய பேராசிரியர் பாரி அவர்களே, மற்றும் இங்கே விடுபட்டு போயிருக்கக்கூடிய நண்பர்களே, இதில் கலந்து கொண்டிருக்கும் உழவர் பெருமக்களே, ஒரு திடீர் அறிவிப்பு. இந்த அறிவிப்பில் இவ்வளவு பேர் உழவர் பெருமக்களும் உணர்வாளர்களும் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டிற்குரியது. அதே போல் திடீரென்று தெரிய வந்து இங்கே சுற்றி நின்று இந்த நிகழ்ச்சியை கவனித்து சிறப்பித்து கொண்டிருக்கும் உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, இங்கே காவிரி உரிமை மீட்பு குழு காவிரி உரிமை போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதே சமயம் பல்வேறு ஆதரவு சக்திகளையும் நுட்பமான அரசியல் உத்திகளையும் அது கையாளுகிறது என்பதற்கான ஆதரவு சக்திகளை திரட்டி கொள்கிறது, தேடிக் கொள்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய குடகு சகோதரர்கள். குடகு என்றால் தமிழிலே மேற்கு, நமக்கு மேற்கே உள்ள மலை சுடரிலே வாழக்கூடிய அந்த மண்ணின் மக்கள், பழங்குடிகள், அவர்கள் பயணத்தை நாம் வரவேற்கிறோம். இன்று மட்டுமல்ல, நாச்சப்பா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள், ஐயா பழ நெடுமாறன் அவர்கள், அவர்களோடு தொடர்பு கொண்டார்கள். நாச்சப்பா அவர்கள் நெடுமாறனோடு தொடர்பு கொண்டார்கள். இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கைகளை எழுப்புங்கள். குடகுக்கு ஒரு தன்னாட்சி உள்ள அதிகார அமைப்பு தேவை, தன்னாட்சி அமைப்பு தேவை. புதுச்சேரியை போல ஒரு ஒன்றிய அரசின் பகுதியாக, தனி மாநிலமாக ஆக வேண்டும். இல்லை என்றால் மேற்கு வங்காளத்திலே அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு ஒரு சுயாட்சி பகுதியாக சுயாட்சி அரசு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறதே குர்காலாந்துக்கு, அதை போல் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அரசமைப்பு சட்டத்திலே இதற்கு இடம் இருக்கிறது. இந்த எங்கள் கோரிக்கையை தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே பேச வேண்டும், தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே பேச வேண்டும் என்று நான் நெடுமாறன்களை சந்தித்து கேட்டுக்கொண்டேன் என்று சொல்கிறார். உலக தமிழர் பேரமைப்பு நடத்திய மாநாடு ஒன்றிலும் நாச்சப்பா அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஐயா நெடுமாறன் அழைப்பின் பேரில் கரூர் வழக்கறிஞர் அர. குப்புராமி அவர்கள் கடைசி காலத்தில் காவிரிக்காகவே வாழ்ந்தவர்கள், பல்வேறு நுட்பங்களை, தீர்ப்புகளை, விவரங்களை எடுத்து எடுத்து வழங்கியவர், பலரையும் இணைத்தவர் கரூர் வழக்கறிஞர் பி ஆர். குப்புசாமி அவரோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன். பி ஆர். குப்புசாமி அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் நாச்சப்பாவோடு தொடர்பு கொண்டிருந்தார். குப்புசாமி அவர்களுடைய மகன் திருமணத்திற்கு நாச்சப்பா கரூருக்கு வந்திருந்தார், நானும் போயிருந்தேன். அங்கேதான் முதன் முதலாக நாச்சப்பா அவர்களை சந்தித்தேன். இங்கே காவிரி உரிமை, காவிரி பிரச்சனை என்று பேசும் பொழுது முழுமையாக அந்த உரிமையை பெறுவதற்கான என்னென்ன ராஜதந்திர உத்திகள் இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் தமிழ்நாட்டிலே யாருமே கவலைப்படவில்லை, எந்த ஆட்சி கவலைப்படவில்லை. நம்ம மக்கள் கூட கர்நாடகத்தில் அவங்க கர்நாடகத்துக்கு உரியது காவேரி என்று மட்டும் நினைக்கிறார்கள். நான் என்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன், காவிரி நேற்று இன்று நாளை என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். காவிரி உற்பத்தியாகும் இடம் குடகு மாநிலம், குடகு இன மக்களுடைய தாயகம், அங்குதான் காவிரி உற்பத்தி ஆகுது. வழியிலே உள்ள ஒரு மாநிலம் கர்நாடகம், தமிழ்நாடும் வழியிலே உள்ள ஒரு மாநிலம்தான். கர்நாடகத்தில் காவேரி உற்பத்தியாகவில்லை என்ற அந்த உண்மையை நம் மக்களுக்கு சொல்லுவது மக்கள் மனத்திலே ஒரு துணிச்சலை உண்டாக்கும். அடுத்தது மொழிவழி மாநில அமைப்பு பற்றி பேசும் பொழுது குடகு பகுதியைச் சேர்ந்த, கூர்க் பகுதியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அன்றைய உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலை பார்த்து குடகை தனிப்பகுதியாக ஒதுக்கிவிடுங்கள், கர்நாடகத்தோடு சேர்க்காதீர்கள் என்று கோரிக்கை மனு கொடுத்தார்கள் தனி மாநிலமாக. அவர்கள் ஏற்கனவே எல்லாம் எழுதியிருக்கிறார்கள், ஐயா கிருஷ்ண
பாஜக வெளியிட்டிருக்கிறார். அதை தமிழிலே நம்முடைய பேராசிரியர் மணி அவர்கள் மொழியாக்கம் செய்து தமிழிலே அடித்தும் கொடுத்திருக்கிறோம். சுருக்கமான அவருடைய கோரிக்கைகள், ஒரு சுயாட்சி பகுதியாக அறிவிங்கிறது கேட்டிருக்கிறார்கள், கேட்டார்கள். தமிழ்நாடு அப்பொழுது அந்த கோரிக்கையை ஆதரித்திருக்க வேண்டும். அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் தலைமை அதை ஆதரித்திருக்க வேண்டும், எதிர்கட்சிகள் ஆதரித்திருக்க வேண்டும். அந்த உத்தியெல்லாம் தெரியாது. சாகுபடி பருவம் வந்து தண்ணீர் இல்லை என்று விவசாயி சொன்னா விவசாயியோடு சேர்ந்து கொண்டு ஒப்பாரி வைப்பதற்கு மட்டும் அரசியல் தலைவர்கள் இல்லை. இந்த உத்தியை கடைபிடித்து கர்நாடகத்திலிருந்து இந்த குடகு தனி மாநிலமாவதற்கு நாம் உதவி செய்தால் காவேரி நமக்கு வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கு அவர் பேசியதெல்லாம் என்ன, எல்லாரும் சமமா பகிர்ந்துக்கங்க, எங்க ஊர்ல தண்ணி காவேரி உற்பத்தி ஆகிறது. அவர் சொன்னார், இந்த தண்ணீருக்கு வந்து கர்நாடகத்தில் கிடைக்கிற காவேரி தண்ணீர்ல 180 டிஎம்சி தண்ணீர் நாங்க எங்க மண்ணில இருந்து கிடைக்குதுங்கிறாருங்க. 180 டிஎம்சி சாதாரணமாது குடகுல கிடைக்குது அப்படிங்கிறாரு. எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. நான் போயிருக்கிறேன், ஒரு 7 முன்பு தலைக்காவேரி போயிருக்கிறேன், மடிகரை போயிருக்கிறேன், குஷால் நகர் சென்றிருக்கிறேன். அங்கே இதே தான் குரல், அங்க குடகு மக்களுடைய குரல் இதுதான். அவங்களுக்கு தண்ணி கிடையாது, எங்க உற்பத்தியாவது அவங்களுக்கு குடிக்க கூட ஒழுங்கா கொடுக்கல. அவங்க சாகுபடிக்கு எந்த தடுப்பணையும் நீர தீர்த்தகங்களும் இல்லை, எல்லாம் கர்நாடகம் சுரண்டி கொடுக்கிறது. சொன்னாரு, எங்களை ஒரு அயல் நாடு வெற்றி கொண்டதை போல கன்னடர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். கான்கொயர்ட், நாங்கள் அயலாரால் பிடிக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறோம், கைப்பற்றப்பட்ட இனமாக இருக்கிறோம், அயல் இனத்தாரால் கைப்பற்றப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் இங்க பேசுறோம், வெளியார் நாங்க சொல்றோம், வெளியாரை வெளியேற்ற வேண்டாம், 56 பிறகு வந்தவங்க ரொம்ப வடநாட்டுக்காரங்க நிறைய வந்துட்டாங்கன்னு சொல்றோம். நம்ம தமிழர்கள் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றார், நல்ல ஒரு அடுக்கும்படியா சொல்றார், டீபாப்புலேட்டட் ரீபாப்புலேட்டட், மண்ணின் மக்களை டீபாப்புலேட் பண்றது, மண்ணின் மக்களை வெளியேற்றி விடுவது, கன்னடர்களை ரீபாப்புலேட் குடியமர்த்துவது. நமக்குள்ள பிரச்சனை இதுதானே, நமக்குள்ள பிரச்சனை இதுதானே. எவ்வளவு நயமாக சொல்லுகிறார், நம்ம தமிழர்களுக்குள்ள பிரச்சனை இது, அவர்களுக்கும் இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட இனங்கள் அனைத்துக்கும் உள்ள பிரச்சனை இது. இன்னும் நிறைய நமக்குள்ள பொருது, நமக்கு நம்ம போல பாகுபாடு எப்படி, இன பாகுபாடு இந்தியாவில் இருக்கிறது, கர்நாடகம் எப்படி செய்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இதில் இருந்தெல்லாம் நாம வந்து படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் நம்ம இவர்கள் வரவேற்கிறோம், செய்தியாளர்கள் கேட்டார்கள், நியாயமான கேள்விதான். காவேரி உரிமையில் உரிமை பறிக்கப்பட்டவர்கள் நாம, காவேரியில் உரிமை பறிக்கப்பட்டவர்கள் நாம், தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகிறோம். ஏதோ பிச்சை போடுறது போல கன்னட அவர் பிச்சை போடுவோம் நடத்திட்டு இருக்கான். கிழி கிழினு கிழிச்சார் அவர், புள்ளிவரமா சொன்னார், கன்னடர்களின் தாயகமா இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா 80% மேல தமிழர்கள் இருக்கிறோம், கர்நாடகத்தில் 40% தான் இருக்கான். புள்ளிவரமா சொன்னார், ஒவ்வொரு பகுதியில் தெலுங்கர் பகுதிகள் இருக்கு, மராத்தி பெலகாம் போல மராத்தி பேசுகிற பகுதி இருக்கு, அதுபோல கொங்கணி பேசுகிற பகுதி இருக்கு, தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கு, இதையெல்லாம் துளு பேசக்கூடிய பகுதி இருக்கு, இதையெல்லாம் கழித்து விட்டால் கன்னடம் என்பது, கர்நாடகம் என்பது கன்னடர்களின் தாயகம் அல்ல, ஜோடிக்கப்பட்ட ஒன்று. கர்நாடகம் கன்னடர்களின் தாயகம் என்பது ஜோடிக்கப்பட்ட ஒன்று, உண்மை அல்ல என்று அவர் சொல்கிறார். அவன் வந்து செதறி போய் 40% இந்த மைசூரை சுத்தி இருக்கான், அவ்வளவுதான். அவன் இந்த ஆட்டம் ஆடுறான், இவ்வளவு ஆட்டி படைக்கிறான். உலகத்தில் முதலில் தோன்றிய மொழி செம்மொழி தமிழ் மொழிங்கிறோம். இமயமலை வரை ஆண்ட இனம் நம்ம இனம். 14 நாடுகளின் தலைநகரமாக இந்த தஞ்சாவூர் விளங்கியது ராஜேந்திர சோழன் ஆட்சியில. 14 நாடுகளின் தலைநகரம் ராஜேந்திர சோழன் ஆட்சியில் இந்த தஞ்சாவூர். இவ்வளவு சொந்தக்காரர்கள், இவ்வளவு பேருக்கு நம்ம என்ன உரிமையை மீட்கிறோம், நம்ம என்ன உரிமையை பேசுகிறோம். இவரால் வாழ்ந்தோம், அவரால் வாழ்ந்தோம், நிர்வாகமா தெரிஞ்ச ஒரு வேட்டி கட்டி விட்டார், சட்டை போட்டு விட்டார்னு புகழ் பேசுறோமே தவிர என்ன நமக்கு இருக்கிறது. இந்த உணர்வுகளை பெற வேண்டும். எனவே அதற்காகத்தான் இந்த வரவேற்பு என்பது நமக்கும் விழிப்புணர்வு ஊட்டுவது, நம்முடைய ஆதரவை அவர்களுக்கு தருவது. முழுசாக தமிழ்நாடு குடகு மாநில கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும், எல்லா கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும். நமக்காக மட்டும் உள்ளது, ஒரு இனத்துக்குள்ள அடிப்படை உரிமை அது.
ஒரு இனத்துக்கு கூர்காலாந்து எப்படி கொடுத்துருக்கீங்க? ஏன் கொடுக்கு மக்களுக்கு கூடாது, கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அது ஒரு இயற்கையான அடிப்படையான உரிமை அந்த கூர்கா மக்களுக்கு. மன்னிக்கணும், அந்த கூர்க் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்திலே, குடகு மக்கள், கூர்க்கு குடகு மக்களுக்கு அவர்கள் தாயகத்தை, தன்னாட்சி உள்ள குடகு தாயகம் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. தமிழ்நாடு அதை ஆதரிக்க வேண்டும். இனிமேலாவது அருள் கூர்ந்து நம்முடைய கட்சிகள், பல கட்சிகள் இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்க கட்சி தலைவர்கிட்ட பேசுங்க. காவேரி பிரச்சனையை பேசும் பொழுதெல்லாம் சட்டமன்றத்திலேயே, நாடாளுமன்றத்திலேயே நம்முடைய உறுப்பினர்கள் குடகு மாநிலத்தின் தன்னாட்சி என்பதை பற்றியும் பேச வேண்டும். ஏன் செய்யக்கூடாது? தமிழ்நாடு ஆதரிச்சிருந்தா நேரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அந்த இயக்கத்தை வலுப்படுத்தியிருக்க முடியும். குடகு தன்னாட்சி, குடகு மாநில தன்னாட்சி கோரிக்கையை, அந்த இயக்கத்தை வலுப்படுத்த ஆயிரம் வழிகளில் தமிழ்நாடு செயல்பட முடியும். மனது வைத்தால், உறுதி எடுத்தால் செயல்பட முடியும். அதெல்லாம் தான் தேவை என்ற ஒரு உறவோடு, உரிமையோடு இவர்களுடைய இங்கே வந்து நம்ம வரவழைத்திருக்கிறோம். அவர்கள் பேசியிருக்கிறார்கள், தலைக்காவேரியில் புறப்பட்டவர்கள் அங்கங்கே வழிபாடு நடத்தி கோயில்களில் காவிரி கரையிலே உள்ள கோயில்களில் பூஜை செய்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஒன்று, காவிரியை உயிருள்ள ஒரு மனிதனை எப்படி அங்கீகரிக்கிறீர்களோ அப்படி காவிரியை அங்கீகரியுங்கள். நீங்கள் நடுவண் நீர்வளத்துறையிலே கங்கை யமுனை எல்லாம் சேர்த்து நீர்வளத்துறையின் பெயரையே மாற்றிவிட்டீர்கள். வெறும் சென்ட்ரல் வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் அல்ல, சென்ட்ரல் வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் கங்கா யமுனா ரிஜினுவேட்டிங் டிபார்ட்மெண்ட். அது புத்துயிர் ஊட்டுதல்ன்றா என்ன? காவேரி கரையை வளப்படுத்துவது, வலுப்படுத்துவது, தூர்வாருவது, வளப்படுத்துவது, எப்பொழுதும் நீரோட்டம் போவது போல் பார்த்துக் கொள்வது. அதற்கு 25,000 கோடி ஒதுக்கிருக்காங்க. கங்கை யமுனைக்கெல்லாம் 1-2 அல்ல, 1,000 கோடி ஒதுக்குகிறார்கள். எந்த வரி பணம்? தமிழ்நாட்டிலிருந்து 1,30,000-32,000 கோடி வருஷத்துக்கு வரி பணம் போகுது டெல்லிக்கு. ஊபியிலிருந்து, பீகார்லேருந்து என்ன வருது? நம்ம வரிப்பணத்தை பிரிச்சு விடுறோம். உத்தரப்பிரதேசம் பீகாருக்கும் சித்தராமையா தான் வெளிப்படுத்தினாரு. கர்நாடகத்தும் தமிழ்நாட்டுக்கும் 1 ரூபா வரி போனா 49 காசு தான் எங்களுக்கு திரும்பி வருது. உத்தரப்பிரதேசக்காரனுக்கு 1 ரூபா அவன் வரி செலுத்தினானா 1 ரூபா 62 காசு அவனுக்கு திரும்பி போகுது மத்திய அரசுல இருந்து ஊபிக்காரனுக்கு. எனவே இப்படிப்பட்ட நம்முடைய வரி பணம் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஏன் காவேரிக்கு நிதி ஒதுக்கி தந்தால் என்ன? கங்கையை புனிதம் என்கிறாய், அவரெல்லாம் சொல்றாரு. காவேரியும் புனித நதி தானே, 7 நதியில் அதுக்கும் நிதி ஒதுக்க என்று கேட்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் ஒன்று. இரண்டாவதாக, தன்னாட்சி உள்ள ஒரு மாநிலம், சுயாட்சி பெற பகுதி அவர்களுக்கு வேண்டும், அவர்களுக்கென்று ஒரு சட்டசபை, அவர்களுக்கென்று ஒரு முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த ரெண்டு கோரிக்கைகளும் இயற்கையானவை, தேவையானவை என்ற முறையில் நாம் ஆதரிக்கிறோம், அவர்களுக்கு கை கொடுக்கிறோம். இந்த பயணம் இன்றும் நாளை காலை இங்கிருந்து புறப்படுகிறார்கள். இங்கே நம்முடைய முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் தான் தங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கே ஒரு கலந்துரையாடலும் வைத்திருக்கிறார்கள். காவேரி பற்றி கேள்விகள் கேட்டு அவர்களுடைய விளக்கங்கள் சொல்லி, நம்முடைய கருத்துக்களை சொல்லி, ஒருவருக்கு ஒரு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு கலந்துரையாடலும் இருக்கிறது. நாளைக்கு காலையில் புறப்பட்டு மயிலாடுதுறை வழியாக சென்று பூம்புகாரை அடைகிறார்கள். பூம்புகாரில் நாளை மறுநாள் அந்த நிறைவு வழிபாடும் செய்கிறார்கள். அங்கெல்லாம் வரவேற்பும் நடக்கிறது. எனவே இந்த அளவில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், சிறப்பு செய்த அனைவருக்கும், இங்கே வந்து கலந்து கொண்டு நம்மையெல்லாம் சிறப்பு செய்த கொடகு தேசிய கவுன்சில் தோழர்களுக்கும் சகோதரிகளுக்கும், இந்த ஏற்பாடுகளை செய்த நம்முடைய காவிரி உரிமை மீட்பு குழு பொறுப்பாளர்களுக்கும், நண்பர்களுக்கும் அனைவருக்கும் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் பாராட்டுக்களை சொல்லி, நன்றி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.